வணக்கம், உங்கள் மீனவ நண்பன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பாட்டுக்கணும் எப்படி லைவாக பிடிக்க போகிறோம் பார்த்தா வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடலில் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் சும்மா இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஓட்டுக்கணவை பிடிக்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி நம்ம வந்து கிடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கணவை பிடிச்சி அந்த ஓட்டுக்கணவை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வீடியோவில் காட்டியிருக்கேன். வாங்க பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து கையில் பிடிச்சிருக்க ஓட்டுக்கணவை வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே பிடிச்சிட்டு நான் வந்து ரொம்ப நேரமாக அந்த கனவை வந்து கையிலே வச்சுருக்கேன். இந்த கனவை வந்து ரொம்ப பெரிய கனவை நினைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஓட்டு காட்டிகிட்டே இருக்குது. அது வந்து வரமாட்டேங்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஓட்டுக்கணவை வந்து நம்ம வந்து அடித்தோடனே அது வந்து பின்னால் பார்த்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கேற்றப்ப நம்ம வந்து கயிறு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த கனவை வந்து நம்மளுக்கு வந்து ஈஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து அதுக்கேற்றப்பல அது வந்து ஓட்டு கேட்கும்போது அது வந்து ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் இவ்வளோ மெதுவாக அதை வந்து ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பிட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப நேரமாக ஓட விட்டதுக்கப்புறம் அந்த கனவை வந்து எனக்கு வந்து மேலே வர ஆரம்பிச்சிட்டு. பாருங்கள், அந்த தண்ணியில் வந்து அது எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். எனக்கே வந்து அது கை காலெலாம் அப்படி ஆட்டம் கொடுத்துட்டு அந்த கனவை பார்க்கவும். கனவை பிடிச்ச உடனே நம்ம வந்து அடி வந்து கரெக்டாக ஏறி வச்சுன்னா நம்ம வந்து பயம் இல்லாமல் வாங்கலாம். அந்த அடி வந்து ஏறச்சார விழுந்துட்டுன்னு வைங்களாம், அந்த கனவை வந்து ஈஞ்சி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து இப்போ வந்து பிடிச்சிருக்க கனவை வந்து அடித்த உடனே அந்த அடி வந்து ஏறச்சாய ஏறிட்டு, அதனால் எனக்கு வந்து அது வந்து ஈஞ்சி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு வந்து கை காலம் ஆட்டம் கொடுத்துருச்சு. இந்த கனவை வந்து நான் வந்து எடை போடும்போது எனக்கு வந்து 3.5 கிலோ இருந்துச்சு. இந்த கனவை வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். இந்த கனவை மட்டுமே எனக்கு வந்து 1500 ரூபாய்க்கு விற்றுச்சு. இந்த கனவை பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொரு கனவை பிடிச்சிச்சு. அது வந்து ஒரு சின்ன எடை முட்டை. நாங்கள் வந்து எடை கனவை வந்து எடை முட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து 400 கிராம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓட்டுக்கனவை பிடிக்கவே இல்லை. இந்த கனவை விட்டுருந்தேன்னா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். பாருங்கள், இந்த ஓட்டுக்கனவையில் தூண்டி வந்து இவ்வளோ லேசாக குளிர்க்கு பாருங்கள். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இந்த கனவை வந்து ஓடி இருக்கும். இந்த கனவை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள், தும்பி கிம்பி எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி வந்து தொழிலுக்கு வந்து வந்து பேக்கனவை தொழில் தான் வந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து திடீர்னு பார் ஏறும்போது இந்த ஓட்டுக்கனவை வந்து பாரில் நிற்கும். அப்படி நிற்கும்போது தான் எனக்கு வந்து இந்த ஓட்டுக்கனவை பிடிச்சிச்சு. இந்த ஓட்டுக்கனவை பிடிச்ச உடனே ஒரு இடம் முட்டை பிடிச்சிச்சு. அது ஒன்றும் பார் ஓடு தான். ஒரு கனவையும் பிடிக்காத நேரங்களில் ஏதாவது ஒரு ஓட்டுக்கனவை நம்மளுக்கு வந்து பிடிச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி எனக்கு இன்றைக்கி பிடிச்ச ஓட்டுக்கனவுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கனவை வந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோ இருந்துச்சு. இன்றைக்கி இந்த கனவை இல்லைன்னா என்னோடய தொழில் வந்து அப்படியே சீரோ ஆகிருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஓட்டுக்கனவை வந்து ஆங்கிலத்தில் வந்து கட்டில்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த கனவை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. ஃபாரினர்ஸ் தான் இந்த கனவை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த கனவை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வந்து இந்த கனவை வந்து கிரேவி அப்புறம் கூட்டு வச்சு சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஓட்டுக்கனவையை வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ஓட்டுக்கனவை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கனவையோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த கனவாய் தொழிலுக்கு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் இந்த கடல் மேலே இப்படியே தான் தூண்டி போட்டுக்கிட்டே கிடப்போம். நம்மளுக்கு வந்து இன்னையோட சன்மானம் வந்து இந்த ஒரு ஓட்டுக்கனவாயும் அப்புறம் ஒரு 3 கிலோ பேக்கனவும் முடிச்சு. இந்த மாதிரி கடல் சார்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம மீனவ நண்பன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.